Hi, hello, vanakkam nanba. Welcome to Kollywood 24x7. So, in the video kulla poradhukku munadi enga channel ku neenga subscribe pannalana subscribe pannunga and marakama pakkathula irukka bell icon click pannunga. So, in the video la enna paaka porom appadinu pathina Bigg Boss elimination round varapogudhu. So, already eliminate aanavanga yaar appadinu paathona Nadia Chang. Ivanga da eliminate aayirundanga. So, adutha yaar eliminate aava poranga appadinradha paaka porom. So, vaanga video kulla pogalam. First elimination Nadia Chang vella ponaanga. So, ipo parabarappa poitirukka oru vishayam yaar adutha eliminate aava poranga appadinradhu mattumdan. So, adutha yaar eliminate aava poranga appadinu paathona Abishek Raaja dhaan veliya varaporaru. இவர் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மோஸ்ட்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாரு. சோ இப்போ அவங்க நினைச்ச மாதிரி, அதாவது மக்கள் நினைச்ச மாதிரி அவர் வெளியே வர போறாரு. அவர் வெளியே வர்றதுக்கு யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு வழியா அவர் தீபாவளிக்கு வெளியே வந்தாருன்னா படங்களுக்கெல்லாம் நிறைய ரிவ்யூ வரும் அண்ட் இன்டர்வியூ எடுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ ஒருவேளை அபிஷேக் உள்ள இருந்தாருன்னா என்ன ஆகும்? நிறைய கான்ட்ரவர்சி போவோம், நிறைய அது இதுன்னு நடக்கும், ஒரே சிக்கலாக இருக்கும், நமக்கு வெளியில் தலைவலிக்கும். அவர் வெளியே வர்றதுனால என்னென்னலாம் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கான்ட்ரவர்சியெல்லாம் குறையும் அண்ட் உள்ளே இருக்கிற சில பிரச்சனைகள், அதாவது நமக்கும் தலைவலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீரும். அவர் தான் ஒரு பெரிய கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ப்ரமோவுக்கும் தலைவன் மட்டும்தான் வருவான். ஸோ அதனால் அவங்களோட ப்ரமோஸ் இதுக்கப்புறம் அதிகமாக போகாதோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது பிக் பாஸ் இதுக்கப்புறமும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபைனலி எல்லாருமே மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அபிஷேக்கோட குறும்படத்தை காமிச்சு நம்ம ஆண்டவர் வந்து சொல்லுவார், இதோ உங்களுக்கான குறும்படம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு பெரிய குறும்படத்தை வந்து நம்ம மீம் பேஜஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இவருக்கு இப்போ என்ன குறும்படம் போட்டு காட்ட போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, டேக் கேர், பாய்.